ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாட்டு மக்கள் வாழ்வதற்கு வழியின்றி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இங்குதான் பிரச்சனைகள் உள்ளன. ஆகவே ஈற்றில் ரணிலின் கனவு வெற்றியடைகின்றதா இல்லை மக்களின் நடைமுறை வெற்றியடைகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான உடன்பாட்டின் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி பங்கு சந்தையை மூடப்போவதாக அறிவித்துள்ளார். அது அவரது பைத்தியகாரத்தனத்தின் வெளிப்பாடாகும். வங்கி கட்டமைப்பில் இந்த கடன்கள் தாக்கத்தை செலுத்தும் என்பதால் வங்கிகள் அபாயத்தினை எதிர்கொண்டுள்ளன. அது தொடர்பாக ஜனாதிபதிக்கு வங்கிகள் அறிவித்துள்ளன. எனினும் ஜனாதிபதி அந்த விடயத்தினை நிராகரித்து பொருளாதாரத்துக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். பொருளாதாரத்தினை பொறுப்பேற்கும் பொறுப்பு வங்கிகளிடத்தில் இல்லை. திரைசேரி உண்டியல்களிலே ஊழியர் சேமலாப நிதியத்தின் 96% நிதி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அதனை நீக்குமாறு தற்போது கூறுகின்றார்கள். அதனை நீக்குவதனூடாக நாட்டில் உள்ள 20 லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் பாதிப்பினை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட உள்ளார்கள். ஊழியர் சேமலாப நிதியின் வைப்பு நிதி 20% குறையும் பட்சத்தில் தொழிற்சங்கத்தினர் வீதி கிறங்கி போராடுவார்கள். அது ஆட்சியாளர்களுக்கும் நன்கு தெரியும். அதனை அடக்குவதற்காகவே புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முனைகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடு தொடர்பான விவாதத்தினை தொடக்கி வைத்த ஜனாதிபதி வங்கி தொழில்துறையினருக்கு பகிரங்கமான அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். வங்கிகளில் பொதுமக்களின் சேமிப்புகளும் சொத்துகளுமே காணப்படுகின்றன. இலங்கை வங்கியை எடுத்துக்கொண்டால் அதன் முதலீட்டில் 53% திரைசேரி பத்திரங்களும் திரைசேரி முறைகளையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. தேசிய சேமிப்பு வங்கியை எடுத்துக்கொண்டால் 75% திரைசேரி முறைகள் மற்றும் பத்திரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன. மக்கள் வங்கியில் 38% திரைசேரி முறைகள் மற்றும் பத்திரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன. இந்த நிலையில் தனது திட்டத்திற்கு இணங்கி செயல்படாத வங்கி ஊழியர்களை ஜனாதிபதி அச்சுறுத்துகின்றார் என்றும் அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையால் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அரசு ஊழியர்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சரும் பிரதமருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் அல்லது கொடுப்பனவு வழங்க கொள்கை மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விமான நிலையத்தில் வழங்கப்படும் சுங்கவரி சலுகை தொகை திங்கட்கிழமை முதல் அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைவாக வங்கி முறைமை ஊடாக இலங்கைக்கு சட்டப்பூர்வமாக பணம் அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகரிக்கப்பட்ட சுங்கவரி சலுகை தொகையை பெற தகுதியுடையவர்கள். கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வங்கி முறை மூலம் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பணத்தின் தொகை மாத்திரம் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு 5 பிரிவுகளின் கீழ் இந்த நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் ஜனாதிபதியாக பதவியேற்க பலருக்கு தகுதியுண்டு. எனினும் அடுத்த தேர்தலில் நமது கட்சி எந்த வேட்பாளரை களமிறக்குகின்றதோ அவருக்கே தான் ஆதரவு வழங்குவேன் என்று மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் வேட்பாளரை களமிறக்கும் அல்லது பொது வேட்பாளரை களமிறக்கும் இது தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எனினும் நமது கட்சி எந்த வேட்பாளரை களமிறக்குகின்றதோ அவருக்கே நான் ஆதரவு வழங்குவேன். கட்சியின் தீர்மானத்தை மீறி நாம் செயல்பட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு எமது காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.